الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنشد والإمام يخطب فقد لعوت فاستمعوا وأنصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும் ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரில் இருந்து குத்பா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக்கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على سيدنا. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضيت بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخ الشيخ محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرسدا الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المذنبين صلى الله على محمد يا رب صل عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் பரந்து விரிந்த பாருலகை படைத்து பரிபாலித்து இறைச்சித்து போஷிக்கின்ற வல்ல நாயகன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எமது உயிர்களினாலும் உணர்வுகளினாலும் நாள நரம்புகளினாலும் நாங்கள் நேசிக்கின்ற அனைத்தை விடவும் உயர்ந்த ஸ்தானத்தில் முதன்மை இடத்தில் வைத்து நேசிக்கின்ற அன்பின் நாயகம் நபிகள் நாயகம் எம்பெருமானார் முஜிதபா முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களோடு முன்னும் பின்னுமாக வலதும் இடதுமாக தூய இஸ்லாத்தை எம் கரம் தருவதற்காக வேண்டி அயராது தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அஸ்ஹாபுல் பத்ரியின் பத்ரு சஹாபாக்கள் சஹாபாக்கள் அவர்களை துயர்ந்து வந்த தாபிஊன்கள் அவர்களை துயர்ந்து வந்த தபு தாபிஈன்கள் அவர்களை துயர்ந்து வந்த இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டி பிரார்த்தித்தவனாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சங்கையான சகோதரர்களே
முதலாவதாக இத்தகுல்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களது அன்றாட வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்களை கொண்டு வந்து அமுல்படுத்தும்படி கூறியுள்ளானோ அவைகளை எமது வாழ்வியலே கொண்டு வருவதற்கும், அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களில் இருந்து எங்களை தவிர்ந்து வாழும்படி கண்டிப்பான ஆணை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளிலிருந்து சதாவும் தவிர்ந்து வாழ்வதற்கு தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் அடியான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன். இத்தக்குல்லா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்து இத்திகாஃப் லில்லாஹி தஆலா ஃபீ ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசல்லே இத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருந்து ஹுத்பா தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளிலே முழுமையாக கலந்து அதன் நன்மையை பரிபூர்ணமாக பெற்று செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையோடும் அவல்கையோடும் அமர்ந்திருக்கக்கூடிய மேலானவர்களே, என்னுடைய ஹுத்பா பேருரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறங்கிய பிரார்த்தனையை காணிக்கையை எனது பிரார்த்தனையாகவும் காணிக்கையாகவும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடியவனாக, ரப்பி ஜிதுனி இல்மா, இறைவா எனது அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, ரப்பி ஷரஹ்லி சத்ரி எனது உள்ளத்தை விசாலப்படுத்துவாயாக, வயஸ்ஸிர்லி அம்ரி எனது காரியங்களை இலகுபடுத்துவாயாக, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி எனது நாவுகளிலே ஏற்படக்கூடிய முடிச்சுக்களை அவிழ்த்து எனது பேச்சை எனது கருத்தை மற்றவர்கள் வழங்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிவிடுவாயாக என்று நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த இறைஞ்சிய காணிக்கையை எனது காணிக்கையாகவும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டியவனாக வேண்டியவனாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஊடாக பிரார்த்திக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிறந்த உன்னதமான ஒரு மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹுர் ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக, ஷஅபானுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்துக்களை அள்ளி கொட்டி விடுவாயாக, அத்தோடு ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக என்று நபிகள் நாயகத்தினால் மகுடம் சூட்டப்பட்ட அதி உச்சத உன்னதமான சிறப்புக்குடைய மாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அதிலே ரஜபுடைய மாதம் எங்களை விட்டு நகர்ந்திருக்கக்கூடிய சூழலிலே ஷஅபானை நுழைந்த நிலையிலே இத்தோடு எங்களுடைய ஆயுள் முடிந்து விடாது, எதிரே வருகின்ற ரமலானை அடைந்து அதிலே கொள்ளையிட்டுக் கொள்ள வேண்டிய அந்த நன்மைகளையெல்லாம்
எந்த அளவுக்கு கொள்ளையிட்டுக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கொள்ளையிடுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பிரார்த்தனையிலே பொதிந்து காணப்படுகின்ற அடிப்படை தத்துவமாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த மூன்று மாதங்களும் சிறந்த மாதங்களாக ஒன்றன்பின் ஒன்றாக வரக்கூடிய மாதங்களாக இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரஜபுடைய மாதத்தை தன்னுடைய ஹபீபும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவும் இரண்டரை கலக்கின்ற நேருக்கு நேராக சந்திக்கின்ற ஓர் உன்னத சிறப்புக்குரிய நாளை, விசேஷங்களை அதிலே தங்க வைத்தான். மிஅராஜ் என்கின்ற போர்வையிலே அது கடந்து விட்டாலும், அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் ஷஅபானிலே நிஸ்பு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய பிறை 15 பராத்துடைய தினத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்கி பட்டோலைகளின் கணிப்பீடுகள் அந்தந்த வருடங்களுக்கான விடயங்கள் நிர்ணயிக்கப்படுகின்ற நாளாக அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். அத்தோடு மிக தூய்மையானவர்களாக பரிசுத்தவான்களாக எதிரே வருகின்ற ரமலானை கொள்ளை கொள்கின்ற பாக்கியம் வேண்டும் என்பதற்காக வேண்டி இரண்டு மாதங்களும் எங்களுக்கு முன்கூட்டியே அல்லாஹ் அருளுக்குரியதாக, ரஹமத்துக்குரியதாக, மகுடம் சூட்டப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பிரார்த்தனையை முன் வழிகாட்டியாக அமைத்து தந்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எங்கு பார்த்தாலும் எந்த நிலையில் நின்று நோக்கினாலும் உலகளாவிய அரங்கிலே திடீர் திடீர் அனர்த்தங்கள், திடீர் திடீர் அழிவுகள், திடீர் திடீர் சோதனைகள், 50,000 30,000 என்றெல்லாம் பல பில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்கள் எல்லாம் இன்று மண்ணிலே, மண்ணின் அடியிலே மூழ்கடிக்கப்படுகின்ற நிலைமை. இவைகளெல்லாம் எதனூடாக ஏற்படுகின்றது? ஏன் இவ்வாறான சோதனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டும்? இந்த சோதனைகளிலிருந்து விடுபடுவதற்கான அடிப்படை அம்சங்களாக இருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுடைய வாழ்வியலிலே கொண்டு வரப்படுகின்றதா, அல்லது அவைகள் எங்களை விட்டு மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு குழிதோண்டு புதைக்கப்பட்டு பாவங்களிலும் அநியாயங்களிலும் அட்டூழியங்களிலும் நாங்கள் புறையோடி போய் கிடக்கின்றோமா, அல்லது இதிலே நீ பராமுகமாக இருக்கின்றதா என்பதற்காக வேண்டி அவ்வப்போதோ இறைவனின் சாபங்களும் கோபங்களும் இந்த மண்ணை நாடி இறங்கிக் கொண்டிருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றது. அன்று துருக்கி, சிரியா, யமன் என்றோம். இன்று இலங்கையிலே 2 வாரங்களுக்கு முன்னால் 3 நடுக்கங்களை தாண்டி 3 ரிஜிஸ்ட் அளவுக்கு மேலாக உசுமி இருக்கின்றது, சேதங்களை ஏற்படுத்தவில்லை என்கின்ற அந்த நிலையும் தோன்றியிருந்தது. அச்சங்களால், ஆபத்துக்களால் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னுமோர் ஆய்வு, இந்த வாரத்திலே இந்தியாவில் ஒரு பகுதியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் இலங்கை நாட்டை வந்தடையும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்வு கூறுகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு
பயத்திலும் பீதியிலும் கவலையிலும் கண்ணீரிலும் இந்த உலகத்திலே மானிட சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கான யதார்த்தம் என்ன என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்த்தோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லது சிந்தித்து பார்க்க எங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது எது எந்த அனர்த்தங்கள் எந்த அழிவுகள் எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய திறனையும் ஆற்றலும் சக்தியும் நான் பெற்றிருக்கின்றேன் என்கின்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? மிகவும் நிதானமாக எங்களுடைய அல்லாஹ்வுடைய சொல்லப்பட்ட விடயங்கள் நபிகள் நாயகத்தினூடாக காட்டப்பட்ட வழிகாட்டல்கள் இவைகளிலே நாங்கள் எந்த அளவுக்கு கவனம் எடுக்கின்றோம், எதிரே வரப்போகின்ற ரமலானை எப்படி கையாளப் போகின்றோம், அந்த ரமலானுக்கான முன் ஆயத்தங்களை செய்து எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துக்களையும் அநியாயமான இழப்புகளையும் எங்களால் ஜீரணிக்க முடியாத தவிர்க்க முடியாத இழப்புகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு அல்லாஹ்விடத்திலே என்ன கைங்கரியங்களை செய்து வைத்திருக்கின்றோம், அதற்காக வேண்டி எங்களை எந்த வகையிலே தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்த்தோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூங்கினால் 70 நிச்சயம் இல்லை, எழுந்தால் தூங்குவது நிச்சயம் அல்ல. ஏனென்று சொன்னால் மனித வாழ்வியல் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எதனையும் உத்தரவாதம் சொல்லி கொடுத்து உத்தரவாதம் அளித்து இந்த காலப்பகுதிக்குள்ளே இந்த வினாடிக்குள்ளே இந்த நாட்களுக்குள்ளே இதை செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய உத்தரவாதமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அருளாக ரஹமத்தாக கிடைத்திருக்கக்கூடிய மாதங்களையாவது பயன்படுத்தி எங்களுடைய தடைக்கற்களாக எங்களை இவ்வாறான மிக மோசமான அழிவுக்கு கொண்டு செல்கின்ற நிலைப்பாடுகளிலிருந்து மீட்சி வருகின்ற வழிகளையாவது நாங்கள் செய்ய எத்தனைக்கின்றோமா? ஏதோ பத்திரிகைகளிலே படிக்கின்றோம், ஏதோ வானொலிகளிலே கேட்கின்றோம், ஏதோ தொலைக்காட்சிகளிலே தகவல்களை அறிந்து கொள்கின்றோம், கேள்விப்பட்டதை வைத்துக் கொண்டு எங்களுக்குள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான் விடயம். ஆனால் எங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று எந்த அமைப்பினர்களாவது எந்த தனிநபர்களாவது சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை மாத்திரமே சொல்ல முடியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே ஏற்பட்ட அந்த ஆபத்துக்கள் இங்கே ஏற்படுவதற்கு எத்தனை செகண்ட் தேவைப்படும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். அலர்ட்டுக்கு மேல் அலர்ட், வைப்ரேஷனுக்கு மேல் வைப்ரேஷன், அத்தனையுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கூட சுமைத்ரா தீவிலே ஏற்பட்ட கடல் அதிர்வலையின் காரணத்தினால் அது இங்கும் தாக்கம் அடைந்து விடுமா என்று பயந்து நடுங்கிய அந்த அச்சத்தோடு தான், எந்த நேரத்திலும் எதுவும் நடந்து விடலாம் என்கின்ற பயத்தோடு தான் நாங்கள் எல்லாம் ஜும்மாவில் கூட அமர்ந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் குறிப்பிடப்பட்ட 2-3 வாரங்களாக தொடர்ச்சியாக உலகளாவிய ரீதியிலே பாரிய இழப்புகளும் அழிவுகளும் அனர்த்தங்களும் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏன் என்பதனை தரையிலும் கடலிலும் அல்லாஹ்வுடைய விமா கசபத் ஐதின்னாஸ், மனிதர்கள் சம்பாதித்துக் கொண்டதற்கு ஏற்ப குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன.
சுபஹானஹு தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லவா. ஆக நாங்கள் தேடிக்கொண்ட அநியாயங்களும், நாங்கள் செய்து கொள்கின்ற அட்டூழியங்களும், நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகளும் எங்களுடைய அந்த நிலைப்பாட்டிலே மாற்றங்கள் ஏற்படாமல், எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ளாமல் நாங்கள் நடந்து கொள்கின்ற நடவடிக்கைகளினாலும் தான் தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதனை அல்லாஹ் ஜலஷானு தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேண்டாம், இனிமலாவது நாங்கள் எங்களை புறம்போட்டுக் கொள்வோம், இனிமலாவது நாங்கள் எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே சுய விசாரணை செய்து கொள்வோம், புலன் விசாரணை செய்து கொள்வோம். நான் நடந்து கொள்கின்ற நடவடிக்கைகள் சரிதானா? நான் சிந்திக்கின்ற சிந்தனைகள் சரிதானா? நான் அடுத்தவர்களோடு கையாளுகின்ற முறைகள் சரிதானா? அது அடுத்தவர்களை கீறி கிழித்து விடுமா? அடுத்தவர்களுக்கு நன்மை அளித்து விடுமா? என்னுடைய சிந்தனையினூடாக எத்தனை பேர்கள் நன்மை அடைகின்றார்கள்? என்னுடைய கருத்தினூடாக எத்தனை சமூகம், எத்தனை வாலிபர்கள், எத்தனை பெண்கள், எத்தனை வயதுவர்கள் நன்மை அடைகின்றார்கள்? இந்த சிந்தனையினூடாக அல்லாஹ்வின் பக்கம் எத்தனைவர்களை கொண்டு சேர்க்கின்றது? பயபக்தியை உருவாக்குகின்றது, இறையச்சத்தை உருவாக்குகின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் தாமதம் தேவையில்லை. எந்த நேரத்திலும் எதுவும் அல்லாஹ்வின் கத்ருடைய ஏற்பாட்டிலே, அவனுடைய தீர்மானத்தின் அமைப்பிலே நடந்தேறியே ஆகும். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஆனால் அதை தடுக்கின்ற சக்தி, அதிலிருந்து விடுபடுகின்ற சக்தி எப்போது எங்களிலே மாற்றம் ஏற்படுகின்றதோ, அந்த ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும் அதனுடைய பாதிப்புகளை அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா எங்களுக்கு குறைத்து தருவதற்கு போதுமானவன் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிமேலாவது இந்த ஷஅபானுடைய மாதத்திலே, அதுவும் பராத்துடைய தினத்திலே, எதிரே வரக்கூடிய செவ்வாய் இரவு புதன் பகல், அதாவது ஏழாம் தேதி இரவு இருக்கக்கூடிய அந்த தினத்திலேயாவது எங்களை அன்றிலிருந்தாவது எங்களை மாற்றி அமைக்க எத்தனிப்போம். அந்த நாள் அத்தா இப்னு யஸார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது மாணவர்கள் இஸ்ராயில் மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அழைத்து அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா இந்த பராத்துடைய நாள் ஷஅபான் நிஸ்பு ஷஅபான் 15 இரவிலே இருந்து அடுத்த வருடம் நிஸ்பு ஷஅபான் 15 இரவு வரும் வரைக்கும் இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன உயிரினங்கள் எல்லாம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அத்தனைவருடைய பட்டியல்களையும் அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா அவர்கள் கரம் சமர்ப்பித்து விடுகின்றான். அவருடைய அத்தனைவருடைய பட்டியலும் மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கரங்களிலே வழங்கப்பட்டவுடனே இந்த நிஸ்பு ஷஅபானில் இருந்து அடுத்த நிஸ்பு ஷஅபான் வரைக்குமான அந்த பேர் பட்டியல் நிச்சயமாக அந்த நேரங்களும் காலங்களும் வினாடிகளை நெருங்குகின்ற போது இந்த மண்ணிலே இருந்து அகற்றப்படுவார்கள். ஆனால் அந்த காலப்பகுதியிலே அவர்கள் அதிகமாக மரங்களை நடுவார்கள், அதிகமான கட்டடங்களை கட்டுவார்கள், அதிகமான செல்வங்களை உழைத்து குவிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மரண லிஸ்டிலே, மரண பட்டியலிலே இருக்கின்றார்கள் என்பதனை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த இரவிலே கணிப்பீட்டின் பிரகாரம், வழங்கப்பட்ட பட்டியலின் பிரகாரம் அவர் மரண பட்டியலிலே இருக்கின்றார். ஆனால் எத்தனையோ பில்லியனை சேகரிக்கின்றார், எத்தனையோ
இருக்கின்றார், எத்தனை விடயங்களை திட்டமிடுகின்றார். அவர் இன்னமும் ஒரு 50 வருடம் இருக்கலாம் என்று அவர் எண்ணி இருக்கலாம். ஆனால் அவருடைய பெயர் பட்டியல் அடுத்த ஷாய்பானுக்குள் அவர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார் என்பது மாணவர்களுடைய அந்த மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கரத்திலே வழங்கப்பட்டு விடுகின்றன என்பதனை அத்தா இப்னு யஷார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முகாஷபத்துல் குலூப் என்கிற நூலிலே இந்த விடயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த ஒரு விடயம் எங்களை மாற்றி அமைக்க போதுமானது. நிஸ்வ ஷாபானுடைய 15வது இரவிலே எங்களுடைய பட்டோலைகள் கணக்கீடு செய்யப்படுகின்றன. அந்த வருடத்துக்கான விடயங்கள் நான் நிர்ணயிக்கப்படுகின்றன. அடுத்த வருடம் நாங்கள் இருப்போமா இல்லையா என்கின்ற விடயம் தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த நாள் மிக சிறந்த நாளாக, அந்த நாளிலே அதிகமான கைங்கரியங்களை செய்யக்கூடிய மக்களாக, அந்த நாளிலே அதிகமான தௌபாக்களிலே ஈடுபடக்கூடிய மக்களாக, அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே அதிக அதிகமாக பிரார்த்தனைகளிலே இறங்கக்கூடிய மக்களாக, அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துக்களை ஓதக்கூடிய மக்களாக, இப்படியாக அந்த நாளை ஒரு சிறந்த இரவாக நாங்கள் கழிப்பது என்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தவிர்க்க முடியாத விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களினூடாக, செய்யக்கூடிய நல்ல விடயங்களினூடாக அல்லாஹ் ஜல ஷானு தஆலா நாடினால் எங்களுக்கு ஹைராகவும் அமைத்து தர முடியும், அல்லது ஷர்ராகவும் மாற்றி தர முடியும். எனவே எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பிலே இருக்கின்றோம். இந்த ஷாபானுடைய மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நோன்பு வைத்தார்கள் சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட மாட்டார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு அதிகமாக நோன்பு வைத்தார்கள். எந்த அளவுக்கு விட்டார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதற்கு பிறகு நோன்பு பிடிக்க மாட்டார்களா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு விட்டார்கள் என்பதாக எங்களுக்கு அழகாக தெளிவாக ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாதத்திலே அதிகமான வணக்க வழிபாடுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈடுபடுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நிஸ்வ ஷாபானுடைய இரவிலே தன்னுடைய இல்லமான ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்துக்கு வருகின்றார்கள். வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்ள தயாராகின்ற போது மீண்டும் அந்த ஆடைகளை அணிந்துவிட்டு வீட்டை விட்டு வேகமாக வெளியேறுகின்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி கொண்டிருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் இன்றைய தினம் என்னுடைய இல்லத்திலே இருக்க வேண்டிய நாள் வந்தார்கள், வந்த வேகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்பி விட்டார்கள். அதனால் எனக்கு ரோஷம் வந்து விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பின்துயர்ந்து சென்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேரடியாக ஜன்னத்துல் பகீக்குள்ளே நுழைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜன்னத்துல் பகீலே நின்று கொண்டு இருகரம் ஏந்தி அங்கே அடங்கப்பட்டு நல்லடியார்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். உலக மூமின்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இரவிலே நின்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். உடனடியாக அவைகளை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீடு திரும்புகின்றார்கள். இதனை அவதானித்துக் கொண்டிருந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேக வேகமாக தன்னுடைய இல்லத்துக்கு வந்து நுழைந்து விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வீடு நோக்கி வருகின்றார்கள். பதபதப்போடு தடுமாற்றத்தோடு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய மனைவியை, யா ஹுமைரா என்னுடைய செக்கச் சிமந்த மனைவியே என்று நபி
அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய மனைவியை செல்லமாக அழைப்பதுண்டு. ஹுமைரா என்றால் செக்கச் செவந்தவர். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை பார்த்து, யா ஹுமைரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுக்கு அநீதம் இழைத்து விடுவார்கள் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டுவிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுமோ சொல்கின்றார்கள், இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது. இன்று நிஸ்வு ஷஅபானுடைய 15வது இரவாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல ஷானு தஆலா பனு குறைலா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய ஆட்டினுடைய அந்த ரோமங்களின் அளவு மனிதர்களுக்கு நரக விடுதலை வழங்குகின்றான். அப்படியான ஒரு உயர்ந்த சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லி விடுகின்றார்கள் என்று சொன்னால், எவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நாளாக அந்த நாளை எப்படி கழித்திருக்கின்றார்கள், அந்த இரவை எப்படி கழித்திருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, எதிரே வரக்கூடிய நிஸ்வு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய பராஅத் என்று சொன்னால் பாவங்கள் தவறுகள் குற்றங்களில் இருந்து நீங்குகின்ற ஒரு இரவு. அந்த இரவிலே அதிகமாக நாங்கள் விழித்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அடுத்த வருடத்துக்கான விடயங்கள் எல்லாம் நல்லவைகளாக அமைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிரே வரக்கூடுகின்ற செவ்வாய் இரவு எமது பள்ளி வாசலிலும் கூட மகரிபு தொழுகையை தொடர்ந்து 3 யாசின்கள் ஓதப்பட்டு விஷேட பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து பயான் நிகழ்வு, அதைத் தொடர்ந்து தௌபா திக்ர் ஸலவாத்து நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே முடியுமானவர்கள் அத்தனைவர்களும் இதிலே கலந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்நாள் விடயங்களும் எங்களுடைய நன்மை தீமை விடயங்களும் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தீர்மானிக்கப்படுகின்ற ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்று அல்லாஹ் ஜல ஷானு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதிலேதான் அல்லாஹ் ஜல ஷானு தஆலா சகலவிதமான நடவடிக்கைகளையும் நிர்ணயிக்கின்றான் தீர்மானிக்கின்றான் என்று அல்லாஹ் ஜல ஷானு தஆலா தனதர் மறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களை மாற்ற வேண்டும், அதிகமாக தௌபாக்களிலே ஈடுபட வேண்டும். அந்த நாளில் இருந்தாவது எங்களை மாற்றி மனித புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுங்கள், நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுடைய தௌபாக்கள், எங்களுடைய பிரார்த்தனைகள், எங்களுடைய வணக்க வழிபாடுகள் ஏற்படுகின்ற அனர்த்தங்களை அழிவுகளையும் தடுக்க முடியாவிட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து அல்லாஹ் ஜல ஷானு தஆலா எங்களை பாதுகாப்பதற்கு போதுமானவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷய்இன் கதீர். அல்லாஹ் ஜல ஷானு தஆலா சகல வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் கொண்டவனாக சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ஜல ஷானு தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த விடயங்களை சிந்தையில் வைத்து இந்த நிஸ்பு ஷஅபானிலே எங்களை தயார்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அழுது, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்து, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக மன்றாடி, எங்களுடைய கண்களினால் கண்ணீர் சிந்தி, உள்ளம் வெந்து, உள்ளம் எங்களுடைய நோவு அடைகின்ற அளவுக்கு எங்களுடைய தவறுகளை சிந்தித்து அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்து தௌபா செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள், எங்களுடைய ஏடுகள் நல்லவைகளாக அமைத்து தரும்படி மன்றாடுங்கள். ஏனென்றால் நிச்சயமற்ற போலியான உறுதியற்ற ஒரு உலகத்திலே வாழ்கின்றோம். திடீர் திடீர் மரணங்கள், திடீர் திடீர் அழிவுகள், திடீர் திடீர் அனர்த்தங்கள், அதிலும் இளம் வயது மரணங்களை சமகாலத்திலே அதிகமாகவே சந்தித்து வருகின்றோம். எனவே எப்போ இந்த மண்ணிலே ஒரு மனிதன் மூச்சை விட்டு விட்டானோ அப்போது மூச்சு எடுக்கின்றான், மூச்சை விடுகின்றான். எடுத்த மூச்சு வெளியில் வரவில்லை என்றால் நாங்கள் மரணம். எடுத்த மூச்சு வெளியில் வந்துவிட்டது என்றால் நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு அற்பமான சிந்தனையிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் விடயம். இதிலே அடுத்தவனை சுரண்டுவது,
ஆட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிகளை எங்களுடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். நாங்கள் நேர்மையாக, நேர்த்தியாக, நியாயமாக சிந்திக்க கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அடுத்தவருடைய மானங்களிலே விளையாடுகின்ற விடயங்களை நாங்கள் நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் அவர் செய்கின்றவர் இந்த உலகத்திலும் அழிவுதான், மறுமையிலும் அவருக்கு கேவலம்தான் என்கின்ற விடயங்களை நாங்கள் உணர வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிமேலாவது எங்களை மாற்ற முயற்சி செய்வோம். இனிமேலாவது நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சாரை சாரையாக விரைந்து செல்வதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். இனிமேலாவது எங்களை எதிர்கொள்கின்ற அழிவுகள் அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற கைங்கரியங்கள் என்ன இருக்கின்றது என்பதனை சிந்தித்து அதிலே அதிகமாக ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராகுவோம். எங்களை விட்டு விளக்கப்பட்டு, எங்களை விட்டு பிரிந்த சகோதரர்களுக்காக வேண்டி அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இன்னமும் பூமி நடுக்கங்கள் அடிக்கடி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் துருக்கி, சிரியா, யமன் போன்ற நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனைகளிலே அதிகப்படுத்துவோம். அவர்களுடைய விமோசனங்களுக்காக வேண்டி எங்களுடைய பிரார்த்தனைகளை இணைத்துக் கொள்வோம். எங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராத வகையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற வழிவகைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய இஸ்லாமிய கலை கலாச்சார விழுமியங்களோடு நிம்மதியாக வாழக்கூடிய சுதந்திரமும் சுயாட்சியும் பெறக்கூடிய வகையிலே அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த நாட்டிலும் கூட இன்று காதல் விவகாரங்கள், திருமண சட்டதிட்டங்கள் கூட இன்று சோதனைகளாக, இன்று ஆபத்துக்களாக இன்று மாறி இருக்கின்றன. எந்த பெண்கள் தலைமை வகிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றதோ அந்த பெண்களையே காதல் நீதிபதிகளாக நியமிப்பதற்கும், அதே போன்று பலதார மரணம் பலதார திருமணங்களை செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கும் இன்று வழங்கப்படுகின்ற ஒரு சட்டம் ஏற்றப்படுகின்ற நிலை இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கின்றது. இது அந்நியவர்கள் செய்தாலும் கூட இவைகள் எங்களுக்கு சோதனையாக கூட அமைந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமை என்னும் கயிற்றை பலம் பிடித்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எமது விடயங்களை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி நாங்கள் வென்றெடுப்பதற்கு அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இனிமேலாவது நாங்கள் இந்த அனைத்து அழிவுகளிலே சிக்கிவிடாமல் பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல மக்களாக, வல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தல்வாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை நீ மன்னித்து மறைத்தல்வாயாக. நாங்கள் செய்கின்ற சிறிய பெரிய தவறுகளை வைத்து எங்களை சோதித்து விடாமல் பாதுகாத்தல்வாயாக. இந்த நாட்டிலே நிம்மதியாக எங்களுடைய இஸ்லாமிய கலை கலாச்சார விழுமியங்களோடு வாழ்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. எங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலே நல்ல எண்ணங்களை நீ வழங்கி விடுவாயாக. எங்களை பற்றிய நல்ல எண்ணங்களை தோற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய விழுமியங்களை எல்லாம் நீ பாதுகாத்து தந்தல்வாயாக. அதுபோன்று எங்கெங்கெல்லாம் பூமி அதிர்வுகளினால் பாதிக்கப்பட்டு வாழ்கின்றார்களோ அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நீ பாதுகாத்தல்வாயாக. அவர்களுக்கு அச்சத்திலிருந்து நீ புனர் நிர்மாணத்தை வழங்கி விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களையும் எங்களையும் நீ சோர்க்கவாதிகளாக ஆக்கி அல்வாயாக. எங்களையும் எந்த அனர்த்தங்களும் தாக்கி விடாமல் பாதுகாத்தல்வாயாக. நீயே தலைவராக இருந்து எல்லா காரியங்களையும் சீரும் சிறப்புமாக நடாத்தாட்டி தந்தல்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي ارسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كافرون والصلاه والسلام على رسول الله الذي قال لا نبي بعدي اشهد ان لا اله الا الله وحده لا شريك له خلق الخلق وعلم البيان واشهد ان سيدنا محمد عبده ورسوله سيد اهل البواد والعمران صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا ايها الناس
اتقوا الله العظيم عز وجل واطيعوه. اوصيكم عباد الله واعتصموا بحبل الله ولا تفرقوا في دين الله واذكروا نعمة الله ولا تعاونوا في معصية الله وكونوا عباد الله اخوانا. اللهم انا نسألك ان توفقنا للعبد المطيعين لك فيما امرتنا به ونهيتنا عنه وجعلنا فائزين في الدارين. امين امين يا رب العالمين. ان احسن الكلام وعظم البيان سلام رب الكلام. والله تعالى يقول وهو اصدق القائلين فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله بارك الله بارك الله على القران العظيم ونفعنا اياكم بالايات وذكر الحكيم انه تعالى جواد كرم الرؤوف الرحيم رب حليم انه هو الغفور الرحيم. الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا صاحبة ولا ولد. وأشهد أن سيدنا محمد رسول الله لا الأبيض ولا الأحمر ولا الأسود. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائما بالعدد. أما بعد فيا أيها الناس اتقوا الله في السر والعلن واحذروا الفواحش ما ظهر منها وما بطن واعلموا أنكم مجزون بأعمالكم محاسب على أقوالكم وأفعالكم. فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. واعلم أن الله صلى على نبي قديما وأمركم بالصلاة والسلام عليه تعظيما وتكريما فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأكثر من الصلاة عليه تكون من الفائزين. اللهم صل وسلم على سيدنا محمد خاتم النبيين وإمام المرسلين. ورضى اللهم عن الأربعة الخلفاء الراشدين المهديين أولي الفضل الجلي والقدر العلي ساداتنا وأئمتنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه وعمر بن الخطاب رضي الله تعالى عنه وعثمان بن عفان رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن صدر البر العظيم طبعاً من حين الزهراء البتول فاطمة بنت الرسول صلى الله عليه وسلم وعن سبطين سعيدين شهيدين سيدنا حسن وسيدنا حسين رضي الله تعالى عنهما. ورضى اللهم عن نبيك حمزة والعباس رضي الله عنهما وعن زوجات نبيك طاهرات أمهات المؤمنين وعن صحابته أجمعين وتابعين لحب إحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أيد الإسلام والمسلمين وانصر من نصر الدين وخذل من خذل المسلمين ودمر اللهم اليهود والمستعمرين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم احفظ أموال المسلمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار. اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصير وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وذكروا الله العظيم جل الجبار يذكركم واشكر يزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.